الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين أما بعد அன்புள்ளம் கொண்ட ஈமானிய நெஞ்சங்களே இஸ்லாமிய வரலாற்று நாயகர்களின் இன்றைய தொடரில் இமாம் சாலிம் இப்னு அப்துல்லா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். இமாம் சாலிம் இப்னு அப்துல்லா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹஜரத் உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய பேரர். இமாம் அவர்களின் தந்தை தான் ஹஜரத் அப்துல்லாஹி இப்னு உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய நெருக்கத்தை பெற்ற, நபி அவர்களின் சுன்னத்துகளை பின்பற்றுவதில் தன்னிகரற்ற இடத்தை பிடித்தவர்கள் தான் ஹஜரத் அப்துல்லாஹி இப்னு உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இவர்களினுடைய பாசமிகு மகன் தான் இமாம் சாலிம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள். தன்னுடைய தந்தையிடமிருந்தே நிறைய ஹதீஸ்களை கற்கக்கூடிய பாக்கியம் இவர்களுக்கு கிடைத்ததோடு, மூத்த சகாபாக்களான ஹஜரத் அபு ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், ஹஜரத் அபு அய்யூபுல் அன்சாரி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் போன்ற பெரும் சகாபாக்களிடமிருந்தெல்லாம் ஹதீஸை கற்கக்கூடிய பாக்கியம் இவர்களுக்கு கிடைத்த காரணத்தினால், மதீனாவினுடைய சிறந்த சட்ட வல்லுநர்கள் என்று போற்றப்படுகிற 7 பேரில் இமாம் அவர்களும் ஒருவராக திகழ்ந்தார்கள். மக்களுக்கு மத்தியிலே நல்ல செல்வாக்கு மிக்கவர்களாகவும் இருந்தார்கள் என்பதோடு, சிறந்த முறையில் வழிகாட்டக்கூடியவர்களாகவும் ஹதீஸ்களை மக்களுக்கு போதிக்கக்கூடிய நற்பண்பு மிக்கவர்களாகவும் இவர்கள் இருந்தார்கள். எனவே தான் பனு உமையாக்களினுடைய ஆட்சிக்கு உட்பட்ட அனைத்து மாகாணத்தினுடைய நீதிபதிகளுக்கும் இப்படி ஒரு அறிவுரை சொல்லப்பட்டிருந்தது. உங்களுக்கு சந்தேகங்கள் ஏற்படுகிற போது, குழப்பங்கள் ஏற்படுகிற போது, இமாம் சாலிம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களிடமிருந்து நீங்கள் அறிவுரை பெற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக சொல்லப்பட்டிருந்ததென்றால், இமாம் அவர்களினுடைய நீதமான சிந்தனைக்கும் நிரப்பமான மார்க்க ஞானத்திற்கும் இதுவே போதுமான சான்று. இமாம் அவர்கள் மக்களுக்கு வழிகாட்டினார்கள் என்பதை கடந்து, அன்றைய தினத்தினுடைய ஆட்சியாளர்களுக்கு கூட இமாம் அவர்கள் சரியான முறையில் வழிகாட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஹலீஃபா உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹிலாஃபத்தினுடைய பொறுப்பிற்கு வந்த நேரம், அன்றைய காலத்தினுடைய அறிஞர்களுக்கெல்லாம் கடிதம் எழுதி எனக்கு ஆலோசனை வழங்குங்கள், நல்ல முறையில் எனக்கு வழிகாட்டுங்கள் என்பதாக கேட்டு எழுதியவர்கள். இமாம் ஹசன் பசரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு கூட ஒரு கடிதம் எழுதினார்கள், எனக்கு நசீஹத்து செய்யுங்கள் என்று. அதனுடைய தொடரிலே இமாம் சாலிம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு கூட ஹலீஃபா உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு கடிதம் எழுதினார்கள். அந்த கடிதத்தில், ஹிலாஃபத்தினுடைய பொறுப்பிற்கு நான் வந்திருக்கிறேன், அந்த பொறுப்பை நான் ஆசைப்படவும் இல்லை, அதை தேடி பெறவும் இல்லை, நிர்பந்தமான முறையில் அந்த பொறுப்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றாலும் கூட, ஹசரத் உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய ஆட்சியை போன்று நீதமான ஒரு ஆட்சியை நான் மக்களுக்கு தருவதற்கு ஆசைப்படுகிறேன், வழிகாட்டுங்கள் என்பதாக எழுதியிருந்தார்கள். அதற்கு பதில் கடிதமாக இமாம் சாலிம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இப்படி குறிப்பிட்டிருந்தார்கள், ஹசரத் உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய ஆட்சியை போன்று நீங்கள் ஆள வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள், ஆனால் நீங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து நேரடியாக பயிற்சி பெறவில்லை, நீங்கள் வாழும் காலம் சகாபாக்களினுடைய காலமும் இல்லை, என்றாலும் கூட நீங்கள் நீதமான ஆட்சியை தர வேண்டும் என்று நீங்கள் எண்ணியிருக்கிற காரணத்தினால் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அதற்கு தகுந்தவாறு உதவியாளர்களை நியமித்து அல்லாஹு உங்களுக்கு உதவி செய்வான் என்பதாக எழுதிவிட்டு கீழே எழுதுகிறார்கள், ஒரு விஷயத்தை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள், அதிகாரத்தில் இருந்தவர்கள் உண்டு, ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் உண்டு, அறுசுவை உணவை உண்டவர்கள் உண்டு, சுகபோக இன்பங்களில் திளைத்தவர்கள் உண்டு, இவர்கள் அனைவரின் உடலிலிருந்தும் உயிர் பிரிந்ததற்கு பிறகு பூமிக்கு அடியில் அவர்களின் உடலெல்லாம் அரிக்கப்பட்டு போய்விட்டது, பூமிக்கு மேலே இவர்கள் வைக்கப்பட்டிருந்தாலும் கூட அருகில் யாரும் அண்ட முடியாத அளவிற்கு துர்வாடை வீசப்பட்டிருப்பார்கள், எனவே ஆடம்பர வாழ்க்கையில் உங்கள் நேரத்தை வீணடித்து விட வேண்டாம், இந்த வாழ்க்கை நிரந்தரமானதல்ல என்பதாக எழுதி ஹலீஃபா உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு பதில் கடிதமாக அனுப்பினார்கள் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இமாம் சாலிம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் உலக பற்றற்றவர்களாக இருந்தார்கள், சுகபோக இன்பங்களை விட்டு வெகு தூரம் விலகி இருக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இமாம் சாலிம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களினுடைய மாணவர் தான் இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள். நிறைய ஹதீஸுகளை இமாம் சாலிம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களிடமிருந்து பெற்று தன்னுடைய கிதாபான முவத்தாவில் எழுதியிருக்கிறார்கள். இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எந்த ஹதீஸுகளை எல்லாம் இமாம் சாலிம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களிடமிருந்து பெற்றார்களோ அந்த ஹதீஸுகள் அனைத்தும் சில்சிலத்து தஹபியா என்று சொல்லப்படுகின்ற தங்க சங்கிலி தொடர் என்கின்ற உயர்ந்த தரஜாத்துகளை கொண்ட ஹதீஸுகளாக நாம் பார்க்கிறோம். இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களே தன்னுடைய
ஆசானை பற்றி இப்படி சொல்லுகிறார்கள். இமாம் சாலிம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் உலகத்தினுடைய இன்பங்களை விரும்பாதவர்களாக இருந்தார்கள். துறவர சிந்தனை மிக்கவர்களாகவும் உலக பற்றற்ற தன்மை மிக்கவர்களாகவும் சகாபாக்களினுடைய வாழ்க்கைக்கு ஒத்த ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவர்களாகவும் இவர்கள் இருந்தார்கள் என்பதாக சொல்லுகிறார்கள். உண்மையும் அதுதான். உலக இன்பங்களை அவர்கள் தேடி அலைந்ததில்லை என்பது மட்டுமல்ல, உலக இன்பங்கள் தேடி வந்தபோது கூட இமாம் அவர்கள் அவைகள் அனைத்தையும் தவிர்த்து வாழ்ந்தார்கள் என்கின்ற அற்புதமான வரலாற்றிற்கு சொந்தக்காரர் இமாம் சாலிம் இப்னு அப்துல்லா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள். ஒரு முறை இமாம் அவர்கள் தவாஃபு செய்துவிட்டு ஒரு ஓரத்தில் அமர்ந்து திருக்குரானை ஓதிக்கொண்டிருந்தார்கள். அந்த வருடம் ஹஜ் செய்வதற்காக வேண்டி ஹலீஃபா சுலைமான் இப்னு அப்துல் மலிக் அவர்களும் ஹஜ்ஜுக்கு வந்திருந்தார்கள். தவாஃபு செய்துவிட்டு குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய இமாம் சாலிம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களை பார்த்து அருகில் சென்று மரியாதையோடு அமர்ந்து இமாம் அவர்கள் ஓதி முடிக்கும் வரை காத்திருந்து இமாம் அவர்கள் ஓதி முடித்ததற்கு பிறகு ஹலீஃபா சுலைமான் இப்னு அப்துல் மலிக் அவர்கள் இமாம் சாலிம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களை பார்த்து கேட்கிறார்கள், இமாம் அவர்களே, உங்களுக்கு நான் உதவி செய்ய வேண்டுமென்று ஆசைப்படுகிறேன். உங்களுக்கு என்ன தேவை வேண்டுமானாலும் என்னிடம் கேளுங்கள். நான் ஒரு ஹலீஃபா, எனக்கு எல்லாவற்றையும் செய்து தர முடியும். எனவே நான் உங்களுக்கு உதவி செய்வதற்கு எனக்கு அனுமதி தாருங்கள் என்பதாக கேட்டார்கள். ஹலீஃபா சுலைமான் இப்னு அப்துல் மலிக் அவர்கள் எது கேட்டாலும் நான் தருகிறேன் கேளுங்கள் என்று சொன்ன நேரத்தில் இமாம் சாலிம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், என்ன வார்த்தை என்னிடத்தில் பேசுகிறீர்கள்? மன்னாதி மன்னனின் மாளிகையில் இருந்து கொண்டு அவனிடம் கேட்காமல் நான் உங்களிடத்தில் கேட்பதற்கு வெட்கப்படுகிறேன் என்பதாக சொன்னார்கள். ஹலீஃபா சுலைமான் இப்னு அப்துல் மலிக் அவர்களுக்கு என்ன சொல்லுவதென்றே தெரியவில்லை. வெட்கப்பட்டவர்களாக தலைகுனிந்து அங்கிருந்து எழுந்து வந்து விட்டார்கள். இமாம் அவர்கள் குர்ஆன் ஓதிவிட்டு திக்ரு திலாவத்துகளை முடித்துவிட்டு அங்கிருந்து வெளியே வந்து விட்டார்கள். மஸ்ஜிதுல் ஹரமிலிருந்து வெளியே வந்ததற்கு பிறகு மக்கள் எல்லாம் தங்களுக்கு வந்த மார்க்க சந்தேகங்களுக்கான தெளிவை இமாம் அவர்களிடமிருந்து பெறுவதற்காக வேண்டி வரிசையாக கேள்வி கேட்கிறார்கள். இமாம் அவர்கள் அவைகளுக்கெல்லாம் பதில் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். மக்களின் வரிசையில் ஹலீஃபா சுலைமான் இப்னு அப்துல் மலிக் அவர்களும் வருகிறார். அவர் இமாம் அவர்களின் காது ஓரத்திற்கு வந்து யாருக்கும் கேட்காமல் இமாம் அவர்களிடத்திலே சொல்லுகிறார், இப்போது நீங்கள் மன்னாதி மன்னனின் மாளிகையில் நீங்கள் இல்லையே, நீங்கள் வெளியே தானே நிற்கிறீர்கள். இப்போது நான் கேட்கிறேன், உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தால் சொல்லுங்கள், நான் நிறைவேற்றி தருகிறேன் என்பதாக சொல்லுகிறார்கள். இமாம் அவர்கள் உடனே ஹலீஃபாவை பார்த்து கேட்டார்கள், நீங்கள் என்னுடைய உலக தேவை குறித்து கேட்கிறீர்களா, மறுமையினுடைய தேவை குறித்து கேட்கிறீர்களா என்பதாக கேட்டார்கள். அதற்கு ஹலீஃபா சுலைமான் இப்னு அப்துல் மலிக் அவர்கள் சொன்னார்கள், உலகத்தினுடைய தேவையைத்தான் என்னால் நிறைவேற்றி தர முடியும். எனவே நீங்கள் உலகத்தினுடைய தேவையைத்தான் என்னிடத்தில் கேட்க வேண்டும் என்று சொன்னேன் என்பதாக சொல்லுகிற போது சட்டென்று சொன்னார்கள், இந்த உலகத்திற்கு யார் அதிபதியோ, இந்த உலகமெல்லாம் யாருக்கு சொந்தமோ, அவனிடத்தில் கூட நான் உலகத்தினுடைய தேவையை கேட்பதில்லை, மறுமையினுடைய தேவைத்தான் நான் கேட்கிறேன். இப்படி இருக்கிற போது உங்களிடத்தில் கேட்பதற்கு என்னிடம் எதுவும் இல்லை என்பதாக சொன்னார்கள். இதை கேட்டவுடன் ஹலீஃபா சுலைமான் இப்னு அப்துல் மலிக் அவர்கள் இப்படி உலக பற்றற்ற தன்மை மிக்க ஒரு உயர்ந்தவராக இருக்கிறார்களே என்று சொல்லி அவர்களுடைய கையை முத்தமிட்டு அவர்களை கண்ணியம் செய்துவிட்டு அங்கிருந்து சென்றார் என்கின்ற இந்த வரலாற்று செய்தி இமாம் அவர்களை தேடி உலக இன்பங்கள் வந்த நேரத்திலே கூட அவைகளை எல்லாம் உதறி தள்ளி வாழ்ந்தவர்கள் தான் இமாம் சாலிம் இப்னு அப்துல்லா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள். சிறந்த குடும்ப பின்னணி கொண்டவர்களாகவும் இருந்த காரணத்தினால் இமாம் அவர்கள் அந்த கம்பீரத்தோடு கடைசி வரை வாழக்கூடிய அற்புதமான பாக்கியம் அவர்களுக்கு கிடைத்தது. அது மட்டுமல்ல, பல சந்தர்ப்பங்களில் இவர்கள் பலருக்கும் வழங்கிய ஆலோசனை அவர்களின் வாழ்க்கையில் பெரும் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கிறது. ஒரு முறை ஒலீது பின் அப்துல் மலிக் அவர்கள் இமாம் அவர்களை சந்திக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஹலீஃபா ஒலீது பின் அப்துல் மலிக் அவர்கள் இமாம் அவர்களை பார்த்து நீங்கள் என்ன உணவை சாப்பிடுகிறீர்கள் என்பதாக கேட்டார்கள். அப்போது இமாம் சாலிம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், நான் ரொட்டியும் அதை தொட்டு தின்பதற்கு எண்ணெயும் தவிர வேறு எதையும் நான் சாப்பிடுவதில்லை என்பதாக சொன்னார்கள். அப்போது ஹலீஃபா ஒலீது பின் அப்துல் மலிக் அவர்கள் கேட்டார்கள், ஏன் அறுசுவை உணவுகளை எல்லாம் நீங்கள் உண்பதில்லையா, எப்போதும் இந்த ரொட்டியும் எண்ணெயும் தானா என்பதாக கேட்டார்கள். அதற்கு ஆம் என்று சொன்னார்கள். எப்போதும் ரொட்டியும் எண்ணெயும் சாப்பிட்டு கொண்டிருந்தால் அதில் ஒரு சுவை இருக்காதே, உள்ளம் திளைத்து அதை சாப்பிட முடியாதே,
எனவே நீங்கள் அதை விரும்பித்தான் சாப்பிடுகிறீர்களா என்பதாக மீண்டும் கேட்கிறார்கள். அப்போது இமாம் அவர்கள் சொன்னார்கள், இந்த ரொட்டியையும் எண்ணெயையும் கூட நான் 3 நாளைக்கு ஒரு முறை தான் சாப்பிடுகிறேன். பசியினுடைய உச்சத்திலிருந்து நான் அதை சாப்பிடுகிற காரணத்தினால் உள்ளத்தினுடைய திளைப்பு குறித்தெல்லாம் நான் யோசித்ததில்லை. அறுசுவை உணவை என்னுடைய நாவை எதிர்பார்த்ததில்லை என்பதாக பதில் சொன்னார்கள் என்று சொன்னால், ஜனாதிபதியாக இருந்த ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய பேரனாக இருந்து கொண்டு எவ்வளவு எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இவர்களின் மார்க்க புரிதலே புரிதபடி ஒரு கண்ணியமான வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் இமாம் சாலிம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள். ஹிஜ்ரி 106 மதீனாவில் வஃபாத்தானார்கள். ஹலீஃபா ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக் அவர்கள் மதீனா வந்திருந்த நேரம் இமாம் அவர்களின் ஜனாசாவிலே கலந்து கொள்வதற்காக வேண்டி மக்கள் கூட்டம் கூட்டமாக அலைமோதினார்கள். இமாம் அவர்களின் உடலை சுமந்து செல்வதற்காக வேண்டி கடுமையான போட்டி நிலவியது. இந்த காட்சிகளை எல்லாம் கண்ட ஹிஷாம் அவர்கள் சொன்னார்கள், நான் அரசனாக இருக்கிறேன், ஹலீஃபாவாக இருக்கிறேன், நான் இறந்தால் கூட மக்கள் இவ்வளவு தூரம் கூட்டம் கூட்டமாக வரமாட்டார்கள். இவர்கள் பெற்றிருந்த மார்க்க ஞானம் மக்களை இவ்வளவு தூரம் ஈர்த்திருக்கிறது என்பதாக சொன்னார்கள் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். ஆக இமாம் அவர்களைப் போன்றே இறையச்சமிக்கவர்களாக வாழக்கூடிய நல்ல தௌஃபீக்கை அல்லாஹ் நாம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.